வணக்கம். இன்று மே மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரிய அரியரின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஃபைசர் தடுப்பூசியை பெற ஹெல்த் கனடா அனுமதி வழங்கியுள்ளது. ஃபைசர் தடுப்பூசி 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்குவது பாதுகாப்பானது என ஹெல்த் கனடா கூறியிருக்கிறது. ஆரம்பத்தில் 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசியை பயன்படுத்த மத்திய சுகாதார நிறுவனம் அனுமதி வழங்கியிருந்தது. இன்றைய அறிவித்தல் மூலம் இளைய வயதினருக்கும் இந்த தடுப்பூசியை வழங்க அனுமதித்த உலகின் முதல் நாடு கனடாவாகும். அஸ்ட்ரசெனகா தடுப்பூசியுடன் தொடர்புடைய 2 மரணங்கள் கனடாவின் 2 மாகாணங்களில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. அல்பர்டாவிலும் நியூ பிரான்ஸ்விக்கிலும் இந்த மரணங்கள் இன்று அறிவிக்கப்பட்டன. அஸ்ட்ரசெனகா தடுப்பூசியை பெற்ற பின்னர் ஏற்பட்ட இரத்த உறைவு காரணமாக இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அல்பர்டாவில் மரணமடைந்தவர் 50 வயது மதிக்கத்தக்க பெண் என சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். நியூ பிரான்ஸ்விக்கில் மரணமடைந்தவர் பெண் என்ற தகவல் மாத்திரம் சுகாதார அதிகாரிகளினால் வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கோவிட் தொற்றின் அபாயம் அஸ்ட்ரசெனகா தடுப்பூசியினால் ஏற்படும் ஆபத்தை விட அதிகமானது என 2 மாகாணங்களின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் இந்த 2 மாகாணங்களிலும் தொடர்ந்தும் அஸ்ட்ரசெனகா தடுப்பூசிகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அல்பர்டாவில் 1 வாரத்துக்குள் 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளது. இன்று முதல்வர் ஜேசன் கெனி இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். கனடாவில் 11 வயதினருக்கு தடுப்பூசி பெறும் தகுதி வயதை குறைப்பதாக அறிவித்த முதல் மாகாணம் அல்பர்டாவாகும். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஃபைசர் தடுப்பூசி பெற இன்று காலை ஹெல்த் கனடா அனுமதி வழங்கிய நிலையில் இந்த அறிவித்தலை முதல்வர் கெனி விடுத்துள்ளார். அல்பர்டா தற்போது கனடா மற்றும் அமெரிக்காவில் தனிநபர் கோவிட் தொற்று எண்ணிக்கையில் முன்னிலை வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பயணங்களை எவ்வாறு பாதுகாப்பாக மீண்டும் ஆரம்பிப்பது என்பது குறித்து கனடாவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஏனைய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். G20 நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்களுடன் கனேடிய சுற்றுலாத்துறை அமைச்சர் மெலனி ஜாலி இந்த விடயம் குறித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தடுப்பூசி சான்றிதழை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தின் மூலம் பாதுகாப்பான சர்வதேச பயணத்தை எவ்வாறு ஆரம்பிப்பது என்பது குறித்து இன்று விவாதிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் இன்று தொடர்ந்து 2வது நாளாகவும் 3000க்கும் குறைவான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆனாலும் தொற்றின் காரணமாக ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை ஒன்டாரியோவில் தொடர்ந்தும் அதிகரித்திருக்கிறது. இன்று 2941 தொற்றுகளும் 44 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தின் பின்னர் நேற்று முதல் தடவையாக 3000க்கும் குறைவான தொற்றுகளை சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். கடந்த வாரம் 3810ஆக இருந்த நாளாந்த தொற்றுகளின் 7 நாள் சராசரி ஒன்டாரியோவில் இப்போது 3432ஆக உள்ளது. ஒன்டாரியோவில் செவ்வாய்க்கிழமை 2791, திங்கட்கிழமை 3436, ஞாயிற்றுக்கிழமை 3732, சனிக்கிழமை 3369 என புதிய தொற்றுகள் பதிவாகின. ஒன்டாரியோ வைத்தியசாலைகளில் 2075 பேர் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 882 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 578 பேர் வென்டிலேட்டர்ஸின் உதவியுடன் சுவாசிப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கனடாவில் ஏப்ரல் மாத ஆரம்பத்தின் பின்னர் நேற்று மிக குறைந்த 1 நாள் கோவிட் தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நேற்று நாடளாவிய ரீதியில் 6699 தொற்றுகள் பதிவாகின. இதற்கு முன்னர் அதிகுறைந்த தொற்றுகளாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 6521 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நேற்று மொத்தம் 54 மரணங்களும் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ளன. இத்துடன் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரிய அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.